அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிஆர்பிசியில பிரிவு 105A ல இருந்து 105F வரைக்குமான பிரிவுகளை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 7A. இந்த 7A இந்த சாப்டருடைய பெயர் ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் அசிஸ்டன்ஸ் இன் சர்டைன் மேட்டர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் அட்டாச்மெண்ட் அண்ட் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. தமிழ்ல சில காரியங்கள் பற்றுகைக்கான நடைமுறை உடைமை பறிமுதல் ஆகியவற்றில் உதவுவதற்கான பரஸ்பர உடன்படிக்கை. இப்போ நம்ம பிரிவு 105ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீதிமுறை கட்டளைகள், அதாவது பிடிக்கட்டளை, அழைப்பானை இல்ல சர்ச் வாரண்ட், இதெல்லாம் ஒரு பகுதியிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறொரு வட்டார பகுதிக்கு எப்படி அதை வந்து நம்ம நிறைவேற்றம் செய்யலாம் அல்லது சார்பு செய்யலாம்னு பார்த்துருப்போம். அதே மாதிரியே வெளிநாட்டிற்கும் கூட அந்த மாதிரி அந்த வாரண்ட்ஸ் இல்லை சம்மன் எல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு பரஸ்பர உடன்படிக்கை, நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கும் எந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளலாம், இந்த நீதிமுறை கட்டளைகள் எல்லாம் சர்வ் பண்ணுறதுலன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரியே இந்த 105A ல இருந்து 105L வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பகுதியிலிருந்து, இப்போ நம்ம சொல்ல போனால் இந்தியாவிலிருந்து ஒரு பொருளை அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வெளிநாட்டிற்கு சொந்தமான பொருளாக இருக்கும்போது அது எந்த மாதிரி அதை மாற்றம் செய்து கொள்ளலாம், அல்லது ஒரு நபர் வெளிநாட்டிலிருந்து கைது செய்ய வேண்டியது இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம பிடிக்கட்டளை அனுப்பும் போது அவங்களை எப்படி நமக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு பரஸ்பர உடன்படிக்கை பற்றி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டர்ல பிரிவு 105A ல இருந்து 105L வரைக்குமான பிரிவுகள் இருக்கு. இன்னைக்கு 105A ல இருந்து F வரைக்கும் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல பிரிவு 105A டெஃபினிஷன்ஸ், சொற்பொருள் விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கான அர்த்தம் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு இங்க முதல் செக்ஷன்லேயே முக்கியமான 5 வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு என்னென்ன பொருள்லாம் சேர்த்துக்கணும், அதாவது இப்போ உதாரணத்துக்கு கான்ட்ராக்டிங் ஸ்டேட்னா என்ன, ஐடென்டிஃபைன்னா என்னன்றது மற்ற எல்லாத்த விட இதுல இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்தையும் உள்ளடக்கும் அப்படின்னு சேர்த்து சொல்றாங்க. ஸோ இந்த 5 வார்த்தைகள் படிக்கிறது மீதி வரக்கூடிய மற்ற செக்ஷன் படிக்கும் போது நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஏ சப்செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, கான்ட்ராக்டிங் ஸ்டேட்னா என்ன, தமிழ்ல ஒப்பந்த நாடு. நம்ம போன பிரிவிலையும் பார்த்தோம் இந்த வார்த்தையை. ஸோ ஒப்பந்த நாடு அப்படின்னா இந்தியா அப்படின்ற இந்த நாடு இதற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நாட்டிடமோ அல்லது இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு இடம். ஸோ நாடாக இருக்கலாம், இந்தியாவுக்கு வெளியில் உள்ள நாடாக இருக்கலாம் அல்லது இடமாக இருக்கலாம், அந்த இடத்தை சேர்ந்த அரசாங்கத்திடம் நமது இந்திய அரசின் மத்திய அரசாங்கமானது உடன்படிக்கை வாயிலாக, அதாவது ட்ரீட்டி மூலமா அல்லது வேறு வகையில அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஏதேனும் ஏற்பாடுகள் இவங்களுக்குள்ள பரஸ்பரமா ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அந்த நாடுகளை தான் நாம ஒப்பந்த நாடுன்னு சொல்றோம். ஸோ கான்ட்ராக்டிங் ஸ்டேட் அப்படின்னா இந்தியா அப்படின்ற நம்ம நாடு, இது நம் நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நாடு அல்லது இடத்தினுடைய அரசாங்கத்தோடு ஒரு ஏற்பாடை செய்து கொள்கிறது. அது எதற்காக இருக்கலாம், அது குற்றவியல் சார்ந்த விஷயத்தை, அதான் நம்ம முன்னாடி நம்ம 105ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பிடிக்கட்டளைகள் சம்பந்தமாக, நீதிமுறை கட்டளைகள் சம்பந்தமாக இருக்கலாம், அரெஸ்டட் பர்சன் அவங்கள எப்படி எந்த நாட்டில் தண்டிக்கிறது இந்த மாதிரி இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதற்காக அவங்க ஒரு ஏற்பாடை செய்யும் விதமாக, அதை உடன்படிக்கை மூலமா செய்தாலும் சரி அல்லது வேறு வகையில் செய்தாலும் சரி, அந்த நாடு தான் நமக்கு கான்ட்ராக்டிங் ஸ்டேட், ஒப்பந்த நாடு. அடுத்து பி அப்படின்ற உட்பிரிவு, இதுல ஐடென்டிஃபையிங்னா என்னன்னு சொல்றாங்க, அடையாளம் காணல். ஸோ ஜென்ரலா அடையாளம் காணல் அப்படின்னா ஒரு அக்யூஸ்ட் அடையாளம் காட்டுறது அல்லது ஏதேனும் ஒரு பொருள் திருட்டு பொருளா இல்லை அந்த கிரைம் சீன்ல இருந்த பொருளா. ஸோ இந்த மாதிரி அடையாளம் காட்டுறதுல நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அடையாளம் காணல் அப்படின்றது மெய்ப்பித்து நிறுவுதலை உள்ளடக்கும்னு சொல்றாங்க. அது என்னன்னா ஒரு உடைமைன்னா ஆங்கிலத்துல ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி
ஒரு குற்றச்சகையிலிருந்து பெறப்பட்டது அல்லது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அதை மெய்ப்பித்து நிறுவினால் அதுவும் வந்து அடையாளம் காட்டுதல் தான். ஸோ மெய்ப்பிக்கிறது மூலமா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த கிரைம் ஆஃப் அஃபென்ஸ்ல இருந்து தான் வாங்கப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்குன்றத அவங்க நிரூபிக்கிறாங்க. ஸோ அதனால இது ஐடென்டிஃபையிங்றதுல மெய்ப்பித்து நிறுவுதலும் உள்ளடங்கும். ஏன் அப்படின்னா, இனிமே வரப்போற செக்ஷன்ல பார்ப்போம். இப்போ வெளிநாட்டுல இருந்து சில பொருள் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா ஒரு சர்ச் வாரண்ட் வந்திருக்கு அப்படின்னும் போது அது சம்மந்தப்பட்ட பொருளை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து தேடக்கூடிய நிலைமை இருக்கும். ஸோ அப்போ அடையாளம் கண்டு அவங்க வந்து அதை ஒப்படைக்கணும், அடையாளம் கண்டு அதை தேடி அவங்க ஒப்படைக்கணும்ன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கும். ஸோ அப்போ அந்த அடையாளம் காணல் அப்படின்றதுல வெறுமனே அதை ஒரு பொருளை பார்த்து முடிவு செய்யறது மட்டும் இல்லாம மெய்ப்பித்து நிறுவி அதை அவங்க வந்து அடையாளம் காட்ட வேண்டியிருக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அதனாலதான் இந்த வார்த்தைக்கு வந்து இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது உட்பிரிவு சீல என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், தமிழ்ல குற்ற நடவடிக்கை. ஸோ இதுக்கான இங்க விளக்கம் என்னன்னா, ஒரு குற்றச்செயலில் இருக்கக்கூடிய நபர் அவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த குற்றம் அப்படின்றதுல பணமாற்றம் சம்பந்தப்பட்ட குற்றமும் உள்ளடங்கும். ஸோ ஒரு குற்றச்செயல நபர் எவரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உடைமை எதையையும், அதாவது ப்ராப்பர்ட்டி எதையாவது அல்ல அந்த ப்ராப்பர்ட்டிக்கான மதிப்பையாவது பெறுதல் வாங்குதல் ரெண்டுமே குற்ற நடவடிக்கையில உள்ளடங்கும். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவோட முழு பதிவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் tnpscspar.com அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு லாலிட் தமிழ் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 rupees சார்ஜஸ் ஆகும். நீங்கள் 1000 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருட மெம்பர்ஷிப் வந்து கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவோம். அது மூலமாக வந்து நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் போயிட்டு இந்த லாலிட் தொடர்பான அனைத்து வீடியோக்களும் உங்களால் முழுமையாக பெற முடியும். ஸோ இந்த ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகை மாதிரி தான் இருக்கும். ஆனால் வருடத்திற்கு உங்களுக்கு 1000 ரூபான்னும்போது ஒரு மாதத்திற்கு நீங்கள் 85 ரூபா தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வாரத்துக்கு உங்களுக்கு 3 வீடியோக்கள் கிடைக்கும். இது மூலமாக வந்து நீங்கள் சட்டத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், முழுமையாக தெரிஞ்சு பயனடையலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து சட்டத்தை வந்து எளிதாக கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இங்கே இருக்க நம்ம ஃபேஸ்புக் ஐடியை வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் விடுங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நான் மீண்டும் ஒரு புது விஷயம் சந்திக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.